Hi! Welcome to Vijay Geetham Academy channel. So, in this channel, we will see the fairness tips for boys. This is the boys' children. See, we have a video on the comment. We have a comment on the girls' video. We have a comment on video. See, we have a fairness tips on the comment. So, we will post the video. Skip the video. And idhuvarikku namma channel subscribe pannadhavanga subscribe pannunga marakkama pakkathil irukka bell button click pannunga see appo dhaan naanga podra videos ellam unga notification la varum vaanga video ku polam see inna content enna nu pathina fairness tips Yeah, so idhukku vandu home remedies suggest pandren and creams suggest pandren see rendume neenga use pannalam rendume nalla result dhaan kodukum see namba fairness abdingiradhukku porradhukku munadi so oru sila vishayangal discuss pannalam see first vandu namba face ku vandu soap use pannalama second vandu bleach use pannalama third pathina sunscreen lotion use pannalama fourth fairness cream so idhala vandu namba use pannalama vendama see first pathina soap Soap வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணவே கூடாது soap வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்ல dry ஆக்கிடும் see நம்ம ஸ்கின்ல வந்து நம்ம நல்ல பாக்டீரியாவும் சேர்ந்து அழிஞ்சி போய்டும் soap யூஸ் பண்றதனால soapல வந்து நிறைய நோரவர soap பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் இருக்கு அதுல see அந்த கெமிக்கல் என்ன பண்ணும் அந்த dead cells எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது இருக்கிற நல்ல செல்லையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிடும் சோ அதனால நம்மளுடைய அந்த oil cells எல்லாம் வந்து காணாம போயிடுது ஃபேஸ் வந்து நல்ல dry ஆக்கிடும் சோ ஃபேஸ் dry ஆனா என்ன ஆகும் அதனால நமக்கு வந்து ஒரு மாதிரி சுருக்கம் வர ஆரம்பிச்சிரும் சோ சின்ன வயசுலயே நமக்கு வந்து வயசான மாதிரி ஒரு லுக் வந்துரும் ஃபேஸ் பாக்கும்போது சோ அதனால கண்டிப்பா soap யூஸ் பண்ண கூடாது சோ soapக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கடலை மாவு சோ ஹோம் ரெமெடிஸ் அப்படின் லைக் பண்றவங்க கடலை மாவு யூஸ் பண்ணுங்க இல்ல நான் வந்து க்ரீம் அது மாதிரி போறேன் வேற ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்க soapக்கு பதிலா அப்படின் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் வந்து மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு சோ இதுல பாத்தீங்கன்னா எபிசாஃப்ட் அப்படிங்கற ஒரு கம்பெனி இருக்கு இது வந்து க்ளென்மார்க்கோட கம்பெனி சோ அவங்க வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து மார்க்கெட்ல அவேலபிளா இருக்கு அவங்களோடது சோ அது கூட நல்லா இருக்கு அந்த ஃபேஸ் வாஷ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சோ சோப் இல்லாம எந்த ஃபேஸ் வாஷ் மார்க்கெட்ல கிடைக்குதோ நல்ல பிராண்டடா நல்ல மெடிக்கல் கம்பெனியா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ப்ளீச் சி நிறைய பேர் வந்து என்ன பண்றோம் நம்ம வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும் நம்ம வந்து நல்ல ஃபேரா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ளீச்க்கு போறீங்க See, face bleach வந்து அது வந்து இட்ஸ் டைப் ஆஃப் இல்யூஷன் சொல்லலாம் அதாவது ஒரு மாயை தான் அது அது என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல இருக்கிற ஹேர்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெள்ளையா மாத்திடும் ஸோ இன்ஸ்டண்டா ப்ளீச் பண்ண பிறகு எல்லாம் அப்படியே வெள்ளையா இருக்கிற மாதிரி தெரியும் பட் அது பேர் வந்து நம்ம ஸ்கின்னோட கலர் மாறுறதில்லை ஸ்கின்னுக்கு மேல இருக்கிற அந்த ஹேரோட கலர் தான் அந்த ப்ளீச் வந்து மாத்திடுது ஸோ அது வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும் ரெண்டு நாள் நீங்க வெயில போயிட்டு வந்துட்டீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய பழைய கலர் வந்துடும் ஸோ அதனால எப்பவுமே வந்து ப்ளீச்க்கு போகாதீங்க அதில் என்ன இருக்குன்னா சோடியம் ஹைப்போக்ளோரைட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது ஸோ அது வந்து உங்களோட ஹேர் கலர் தான் மாற்றுமே தவிர ஃபேஸோட கலர் வந்து எப்போவுமே மாற்றாது ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ளீச் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது அதுவுமே அந்த ஃபேஸில் உள்ள நல்ல செல்ஸ்லாம் வந்து அழிச்சிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே ப்ளீச் யூஸ் பண்ணக்கூடாது தேர்டு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் ஸோ இப்போ வந்து நம்மளோட சன் எக்ஸ்போஷர் வந்து அதிகமாக இருக்குது ஸோ எல்லாருமே வெளியில் போக ஆரம்பிச்சிட்டோம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அதனால ஸோ கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் லோஷன் அப்ளை பண்ணாமல் யாரும் வெளியில் போகாதீங்க சே அதாவது டெய்லியும் போடணும் அப்படின்னு கிடையாது ஸோ நம்ம எப்போவாவது வந்து வெளியில் போகிறோம் இல்லை ரொம்ப அதிக நேரம் வெயிலில் நிற்கிற மாதிரி இருக்குது வெயிலில் வந்து விளையாடுறோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல ஏன்னா முக்கியமாக பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தான் எப்போவும் விளையாண்டே இருப்பீங்க இல்லை பைக் எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் சன்ஸ்க்ரீன் லோஷன் கட்டாயமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கலர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் ஸோ ரொம்ப பிடிச்ச விஷயம் இல்லை எல்லோரும் அப்படி எல்லோரும் வெள்ளையாக இருக்கணும் ஃபேராக மாறிக்கணும் ஸோ அந்த ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேருக்கு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்மைல் வந்துடும் ஒரு ஃபேர்னஸ் டிப்ஸ் கொடுங்க எப்படி வந்து வெள்ளையாகிறது அப்படின்னு சரி அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் நம்ம கலரே எல்லாருக்கும் அழகான கலர் தான் சரி நம்ம கலரை வந்து டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கணும் சரி முக்கியமாக பாய்ஸ் சரி பாய்ஸ் என்ன பண்ணுவீங்க பொழுதன்னைக்கு வெயிலே விளையாடுவீங்க பைக்கில் போவீங்க கிரவுண்டில் விளையாடுவீங்க ஸோ அந்த கண்டிஷனில் உங்களுடைய ஆல்ரெடி இருக்கிற கலரை இன்னும் டார்க்காகாமல் இருக்க பார்த்துக்கணும் ஸோ ஃபேர்னஸ் அப்படின்னு போகும்போது நம்ம ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாம் சரி அதுக்கு முன்னாடி ஃபேர் ஆகணுன்றதை விட
நம்ம வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் பார்க்குறதுக்கு. சரி, நல்லா வெள்ளையாக இருக்காங்க பட் ரொம்ப ட்ரையாக தோலெலாம் சுருங்கி போய் வயசான மாதிரி இது நல்லா இருக்கும் இருக்கு அதில். ஸோ அப்போ எந்த கலரில் இருந்தாலும் நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு யங்காக பார்க்க நல்லா ஸ்மார்ட்டாக இருப்போம் இல்லையா. ஸோ அப்போ தான் நிறைய பொண்ணுங்க நம்மளை பார்ப்பாங்க. அண்ட் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பிம்பிள்ஸ், அதாவது நல்லா ஃபேராக இருப்பாங்க, நல்லா க்ளோயிங்காக இருப்பாங்க, நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் ஃபேஸில். ஸோ அப்பவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சரி, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹோம் ரெமடிஸில் நம்ம டெய்லியும் ஒரு கேரட் எடுத்துக்கலாம் இல்லையா. கேரட்டும் பீட்ரூட்டையும் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை அப்படியே குடிக்கலாம். சி, இது வந்து நம்ம ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு போகும்போது ஃபேர்னஸ்க்கு. சி, நம்ம என்ன தான் வெளியில் அப்ளை பண்ணாலும் உள்ளே இன்டேக் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்றைக்கே சாப்பிட்டு நாளைக்கே வெள்ளையாகலையே அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சி, இது வந்து லாங் டைம் ப்ராசஸ். டெய்லியும் ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் அப்படி சாப்பிட்ற ஹேபிட்டுக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து கண்டிப்பாக ஒரு டோன் இன்க்ரீஸ் ஆகிடும் ஃபேர்னஸ்ஸு. இல்லை எனக்கு வந்து க்ரீம் தான் வேணும், நான் வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள்? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அக்கார் ஃபார்மசியில் இருக்குது. ஸோ டியூப்லைட் அப்படிங்கிற க்ரீம், டியூப்லைட்டில் சில்வர் இருக்குது, கோல்டு இருக்குது. கோல்டு யூஸ் பண்ணுங்கள், சரி, நல்ல ரிசல்ட் வரும். அதாவது கண்ணை சுற்றி கருப்பு இருக்கிறவங்க, மவுத்தை சுற்றி கருப்பு இருக்கிறவங்க, அங்கங்கே டார்க் பேச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, சரி, அந்த மாதிரி இருக்கிறவங்க அண்டு ரொம்ப டார்க்காக இருக்கு அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கூட, ஸோ நைட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் சோப் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கின பிறகு ஒரு எப்படியும் ஒரு 1 or 2 months அப்புறம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கள் ஃபார் ஃபேர்னஸ்க்கு. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், ஃபேரான மட்டும் போதாது, நல்லா க்ளோயிங்காக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் சாப்பிடும் போது ஓகேவா. அண்ட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிங்கனாலே நல்லா க்ளோயிங் ஆகிடும் ஃபேஸு. இல்லை எனக்கு க்ரீம் தான் வேணும், அதுக்கு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி, இந்த மாதிரி நிறைய சீரம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். இது வந்து VC15. சரி, நம்ம இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ண பிறகு இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் லோஷன். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த க்ளென்மார்க்லே எபிசாஃப்ட் அப்படிங்கிற சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது. சரி, அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூவி டாக் அப்படின்னு ஒரு சன்ஸ்க்ரீன் லோஷன் இருக்குது, அது கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, வெளியில் போகிறவங்க இல்லை சன் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் க்ளோயினஸ் கொடுக்கும் உங்கள் ஃபேஸ்க்கு. நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தாலே தெரியும், இது அப்ளை பண்ணதற்கு அப்படியே கொஞ்சம் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாட்டர் இதெல்லாம் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. ஹெல்த்தியாக இருந்தாலே நிறைய ஃபேஸில் ப்ராப்ளம் வராது. ஹாப்பியாக இருங்க ஃபஸ்ட்டு, ஹாப்பியாக இருந்தீங்கனாலே உங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.